இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்லாம் இப்போ வந்து கண்ணனுக்கு எப்பயுமே வந்து இந்த செல்ல குழந்தை இந்த வீட்டில் அப்படிங்கிறனால அவருக்கு வந்து சோறு ஊட்டிவிடாத குறை தான், பேக்கெட் பண்ணி 100 ரூபா கொடுத்துடுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜீவாவுக்கு போன மாதம் கூட அந்த இளநி கடைக்காரர்கிட்ட கொடுக்கறது கூட காசு இல்லை, டைப்பர் வேணும்னா 200 ரூபா கொடுத்தாங்க. ஆனால் அந்த காலத்துலேருந்தே வந்து கையில் பாக்கெட்டில் 100 ரூபாய் கொடுத்துட்டு தான் வந்து கண்ணன் அனுப்பிவிடுவாங்க அண்ணி. அந்தளவுக்கு பாசமாக செல்லமாக வளர்க்கப்பட்ட குழந்தை. அதனால் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இப்போ அண்ணன் இப்போ எனக்கு ஹீரோஸ் ஜாயின் வந்துருங்க, அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து மசாலா தோசை வேணும் அப்படின்னு உங்கள் அண்ணன் வந்து உரிமையாக கேட்டு வாங்க தெரியுது. சண்டை போட்டு அவர் வந்து அவமானப்படுத்த தெரிஞ்சு அவர் வீட்டை விட்டு வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வரும்போது வணக்கம் சொல்லி தயவு செஞ்சு இப்போ கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்ல தெரிஞ்சு. ஆனால் அவர்கிட்ட சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணலாம், இப்போ வந்து காசு 8500 ரூபா காசை கொடுத்தா அந்த காசையும் வாங்கி வச்சுக்கலாம், எல்லாமே பண்ண முடியுது இப்போ. ஸோ இதுக்கெல்லாம் இன்னொரு முக்கியமான காரணம் தனமும் கதிரும் தான். இவங்க ரெண்டு பேரும் தேவையில்லாத செல்லம் கொடுத்துருக்காங்க கண்ணனுக்கு. கண்ணன் வெளில போனாலும் வெளில போனவருக்கு இருக்கு அவருக்கு அவர் வாழ்க்கையை பார்த்து தெரியாது, பணத்தை அவர் தேடி அலைஞ்சிருக்கணும், தேடி அலைஞ்சு அதுக்கப்புறம் இவர் கொடுக்குற மாதிரி காமிச்சினா கூட பரவாயில்ல, வீட்டுக்கு போய் பார்த்துக்கலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா வந்து மொத்த பில் டிஸ்சார்ஜ் சம்மரி பில்லை வந்து கட்ட முடியாமல் அப்போ வீட்டில் இருக்க நகையெல்லாம் வித்தரலாங்கும் போது அப்பையும் திருப்பி கதிர் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிக்க போகிறாங்க மோஸ்ட்லி. ஸோ அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம கிட்ட காசு இல்லை, வந்த ஃபுல்லாக நல்லா இல்லை, சம்மா தும்மா பண்ணி செலவழிச்சிட்டோம், எப்படி மணியை மேனேஜ் பண்ணுறது கூட நமக்கு தெரியல, பணம் நிறையா வந்தா அப்படிங்கிறது புரிஞ்சதுக்கு பிறகு அவங்களை இங்கே சேர்க்கறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜனார்த்தனனை கடகடன்னு வில்லனாக்கி விடலாம் எப்படின்னு ரொம்ப நாள் அவங்க நினச்சோம். இது வந்து சீரியலை முடிக்கணும், ஒரு மாதத்தில் கிழக்கு வாசல் வருது, அதெல்லாம் என்ன பண்ணுங்கள் இப்போயே வந்து அவர் மோசம் காமிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் என்ன நினைக்கிறீங்க? இந்த பக்கம் வந்து ஜீவா கிளம்புறத பத்தி கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.